ஹாய் நண்பர் அன்பேஸ், இந்த ஆதார் அப்டேட் பண்ணுற விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு. இது வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது? நிஜமாகவே செப்டம்பர் 14 தான் கடைசி நாளா? அதுக்கப்புறம் வந்து இன்ஆக்டிவ் பண்ணுருவாங்களா? எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். ஆதார் அப்டேட் செப்டம்பர் 15 தான் கடைசி நாள்ன்ட்டு நிறைய நியூஸ் சேனலில், நிறைய வெப்சைட்டில், என் அஃபிஷியலாக ஆதார் வெப்சைட்லேயே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ண முடியாதா கேட்கலாம், அதுக்கப்புறம் பண்ணலாம். ஆதார் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணோம்னா 50 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கூட வந்து கன்ஃபார்மாக தெரியல, ஏன்னா கவர்மெண்ட் வந்து செப்டம்பர் 14 கிட்ட வரப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படி தான் பல முறையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஆதார் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறதுக்கு. இந்த முறையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் ஆதார் அப்டேட் பண்ணும், யாரெல்லாம் அப்டேட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆதார் நீங்கள் எடுத்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் நீங்கள் ஆதாரை நீங்கள் அப்டேட் பண்ணல, 10 வருஷம் மேலேயும் ஆகியும் அப்டேட் பண்ணலனா ஆதார் சம்மந்தப்பட்ட ஒரு சில சர்வீஸில் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஆதார் சுத்தமாக முடங்கிலாம் போகாது. சம்டைம்ஸ் பேங்க் டிரான்சாக்ஷன் இல்லை வேறு ஏதாச்சும் ஆதார் சம்மந்தப்பட்ட சலுகைகள், சேவைகள், திட்டங்களில் பாதிப்பு வரலாம். அது வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் சொல்லலை. ஸோ யாரெல்லாம் வந்து 2014 முன்னாடி ஆதார் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் இதுவும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஆதார் வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுக்காக நீங்கள் வந்து பைசா செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படி என்ன அப்டேட் பண்ணணும்னு கேட்கலாம். 2 விஷயம்தாங்க அப்டேட் பண்ணோம். ஒன்று உங்கள் ஐடென்டிட்டி, ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்டேட் பண்ணணும். இன்னொன்று உங்கள் அட்ரஸ். இது ரெண்டும் நீங்கள் அப்டேட் பண்ணால் போதுமானது, வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. அது என்ன ஃபோட்டோ ஐடென்டிட்டி அட்ரஸ் ப்ரூஃப்னு கேட்கலாம். ஃபோட்டோ ஐடென்டிட்டினா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு உங்கள் ஐடி ப்ரூஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு. ஸோ எதுலாம் உங்களுக்கு அதில் ஃபோட்டோ இருக்கோ அதுதான் வந்து ஃபோட்டோ ஐடென்டிட்டி. இந்த ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப்லேயே வந்து அட்ரஸும் இருந்துச்சுன்னா அதுவே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அட்ரஸ் ப்ரூஃபாகவும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா அட்ரஸும் இருக்கும், ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ அது வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்காகட்டும் ஐடி ப்ரூஃபுக்காகட்டும் ரெண்டுத்துக்கும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே போல் ஓட்டர் ஐடிலையும் ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பாஸ்போர்ட்லேயும் வந்து ஃபோட்டோவும் இருக்குது, அட்ரஸும் இருக்குது. இது மாதிரி எதுலாம் வந்து ஃபோட்டோவும் அட்ரஸும் சேர்ந்துருக்கோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அட்ரஸ்க்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, டிரைவிங் லைசென்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும், அட்ரஸ் வந்து அப்பியர் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபாக தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஆதார் வெப்சைட்டுக்கு வந்தீங்க, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அட்ரஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடென்டிட்டி கார்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அப்புறம் அதில் சர்டிஃபிகேட்டில் வந்து எதாவது அட்ரஸ் இருந்துச்சுன்னா, அப்புறம் இந்தியன் பாஸ்போர்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஐடென்டிட்டி அட்ரஸ் ப்ரூஃபாகவும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, டிரைவிங் லைசென்ஸு, மார்க்ஷீட்டில் ஃபோட்டோகிராஃப் இருந்துச்சுன்னு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. டிசியில் ஃபோட்டோகிராஃப் இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த ஐடி ப்ரூஃப்லாம் வெறும் ஃபோட்டோலாம் கேப்சர் ஆகிருக்கோ அது எல்லாமே வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு வந்து எது அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில்லு, போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கு, இது மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தான் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. முக்கியமாக அட்ரஸ் மட்டும் இருந்தால் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லை உங்கள் ஐடி ப்ரூஃபில் ஃபோட்டோ அப்புறம் அட்ரஸ் ரெண்டுமே இருக்குன்னா அதை வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஆகட்டும், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஆகட்டும், ரெண்டுத்துக்கும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கு myaadhar.uidi.gov.in இந்த வெப்சைட்டுக்கு வரணுங்க. இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட்டுன்ட்டு. ஸோ இப்போ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து டில் செப்டம்பர் 9 வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதை கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் ஆதார் நம்பரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோட் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஆதாரில் என்ன நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும். ஒன்ஸ் லாகின் கொடுத்தீங்கன்னா, ஸோ இதில் டிஃபால்ட்டாக உங்கள் ஆதாரில் இருக்க நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் ஒரு வாட்டி. இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே ஒரு செக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. சப்போஸ் இதில் ஏதாச்சும் டேட்டா மிஸ்மேட்ச் ஆகுது, நேமு அப்புறம் ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த் தான் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் ஆதார் சென்டரில் மட்டும்தான் பண்ண முடியும். நியரஸ்ட் ஆதார் சென்டர் எங்கே இருக்கோ, இசேவை மையம் எங்கே இருக்கோ அங்கே போய் பண்ணலாம். சப்போஸ் அட்ரஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும் மட்டும் நீங்கள் இந்த ஃப்ரீ ஆஃப் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும்னா அந்த கிளிக் இயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்குன்னா ஐ வெரிஃபை தட் அபோவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு
மூவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மூவ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். டாக்குமெண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2 MB தான் இருக்கணும், அதுக்குள்ளே தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. என்ன ஃபார்மெட்னா ஜேபேக்கு, பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபார்மெட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு ஒரு ப்ரூஃபும், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு வந்து ஒரு ப்ரூஃபும் நீங்கள் அப்லோட் பண்ணோம். சப்போஸ் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ரெண்டுமே ஒரே ப்ரூஃபாக இருந்தால் பரவாயில்ல, ரெண்டுத்திலையும் வந்து ஒரே இதில் எடுத்துகிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டு, இதெல்லாம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாகவும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸாகவும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த ப்ரூஃபும் வந்து ரெண்டு இடத்துலையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து எந்த டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ, அதாவது ஓட்டர் ஐடியோ, ஸ்மார்ட் கார்டோ, இல்லை பாஸ்போர்ட், எது நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ, அதில் இருக்க டேட்டா எல்லாமே வந்து ஏற்கனவே உங்கள் ஆதாரில் மேட்ச் ஆகணும். அட்ரஸ் மேட்ச் ஆகலாம் பரவாயில்ல, பட் ஆனால் நேமு, டேட்டா ஆஃப் பர்த்து, அப்புறம் ஜெண்டர், இது மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷனாக கண்டிப்பாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது சப்போஸ் மேட்ச் ஆகும்னா நீங்கள் டேரெக்டாக ஆதார் சென்டருக்கு போய் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் சக்ஸஸ்ன்னு காட்டும், நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து ஷோவாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு வேலை தான், நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து வெளியே போய் காசு கொடுத்து பே பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு சிஸ்டம் மாதிரி மொபைல் இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து தயவு செஞ்சு வெளிய தேர்ட் பார்ட்டி போய் அப்ரோச் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அவன் சார்ஜஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட மொபைலோ இல்லை சிஸ்டமோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் வந்து ஆதார் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமலே இருக்காங்க. மேபி வந்து 1 or 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, உங்கள் ஆதாரை வந்து நீங்கள் அப்டேட்டாக வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2014 முன்னாடி நீங்கள் ஆதார் எடுத்திருந்தால், பதிவு பண்ணியிருந்தால், அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆதார் அப்டேட் பண்ணி ஆகணும், பார்த்துக்கோங்க. இந்த பதிவு நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பர்களே.